நிலம், மருத நிலம், மண்ணின் நிலம், நிலம்தான் எல்லாம், நிலம்தான் மாந்தர், நிலம்தான் பொருள், நிலம்தான் அகம், நிலம்தான் புறம், நிலம்தான் அனைத்தும், நிலம்தான் எல்லாமே. காத்திரமான நிலம், மருத நிலம், மண் தன்னுடைய ஆளுமையான எழுத்து, பேராளுமையான எழுத்து, பெருமிதம் பாடும் எழுத்து, எள்ளி நகையாடிய எழுத்து, இளிவரல் செய்த எழுத்து, மாட்சிமையுரை எழுத்து, மாண்பமை உணர்த்திய எழுத்து, மண்ணின் மகத்துவம் பாடிய எழுத்து, மகோன்னத எழுத்து, அனுஷ்டான எழுத்து, ஆம் தனித்துவமிக்க எழுத்து, மண்ணின் மைந்தரை ஏற்புரை வழங்க மரியாதையுடனும் அன்புடனும் அழைக்கின்றேன். வாசகசாலையை நினைக்கும் போது பூரிப்பாக இருக்கிறது. ஒரு நல்ல தளத்தை தஞ்சையிலே பதிவிட வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தோடு 5வது கூட்டம் வரை நடத்தி கொண்டிருக்கிற இவ்வேளையில் நல்ல நாவல்களை, நல்ல கவிதைகளை திறனாளர்களை கொண்டு படிக்க வைத்து அதை பற்றி விமர்சனம் செய்து ஒரு அதை எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு எழுத தான் தெரியும், எனக்கு பேச தெரியாது, எனக்கு எழுத தவிர வேறு எதுவுமே தெரியாது, எனக்கு பேச தெரியாது, பாட தெரியும். தினே சொல்லிட்டாப்புல, ஐயா நீங்கள் பேசுறது உங்களுடைய ஏற்புரையை வழங்குறதுக்கு முன்னாடி நான் மதிக்கிற ஜெயகாந்தனுடைய ஒரு பாடலை நீங்கள் பாடிடணும்னு சொல்லிட்டாப்புல. சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த படத்தை எடுக்கும்போது கங்காங்கிறது எல்லாரும் படிச்சிருப்போம், அந்த நாவலை நம் உள்ளம் கவர்ந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அந்த கங்கா பாத்திரத்தை உருகி உருகி எழுதியிருப்பார். அந்த காட்சிக்கான பாடலை கண்ணதாசனால் எழுத முடியாது, யாராலையும் எழுத முடியாது, அதை நான் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அவரே எழுதின ஒரு பாடல். அந்த பாடல் இன்னைய வரைக்கும் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குன்னா அது என்னுள் ஏற்படுத்திய தாக்கம். அந்த பாடலை பாடிவிட்டு சில செய்திகளை சொல்லிவிட்டு எவ்வளவு சீக்கிரம் விலக முடியுமோ விலகிடுவேன். வேறு இடம் தேடி போவாளோ பயிரெல்லாம் செழிக்காதோ, பருவமழை பொழிய பொழிய
பயிரெல்லாம் செழிக்காதோ, இவள் பருவமழை தானே வாழ்க்கை பாலைவனமாகியதோ, இவள் பருவமழை தானே வாழ்க்கை பாலைவனமாகியதோ, வேறு இடம் தேடி போவாளோ, இவள் வேதனையில் இருந்தும் இழ்வாளோ, வேதனையில் இருந்தும் இழ்வாளோ. சிறுவயதில் செய்த பிழை சிலுவை என சுமக்கின்றாள், சிறுவயதில் செய்த பிழை சிலுவை என சுமக்கின்றாள், மறுபடியும் பிறப்பாளோ மலர் எனவே உதிப்பாளோ, மறுபடியும் பிறப்பாளோ மலர் எனவே உதிப்பாளோ. இதுதான் அந்த பாடல். நண்பர்களே, இந்தியா டுடே ஆரம்பித்த வருடம் முதல் முதலாக ஒரு ஆண்டு மலரை கொண்டு வருகிறார்கள் அவர்கள். இலக்கிய ஆண்டு மலர் என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள். அதிலே வெங்கட் சுவாமிநாதன் ஒரு கட்டுரை எழுதுகிறார். என்ன கட்டுரை என்றால், அது ஒரு இலக்கிய கட்டுரை, அதன் முத்தாய்ப்பாக சில விஷயங்களை சொல்லுகிறார். 64 ஆண்டுகள் திராவிட ஆட்சியில் திராவிட அரசியலார்கள் நாடகங்களாகவும் கவிதைகளாகவும் கதைகளாகவும் மேடையில் நிகழ்த்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். முற்போக்கான வடிவங்களை விஷயங்களை எடுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவுக்கும் விழலுக்கு இறைத்த நீர் போல் ஆனதே ஒழிய அது தமிழ் தரத்தை கூட எட்ட முடியவில்லை. ஆனால் கரிச்சோறு எழுதிய சீயமுத்து மறக்கடிக்கப்பட்டது ஏன், இருட்டடிக்கப்பட்டது ஏன், உலகத்தரத்துக்கான அந்த கரிச்சோறு நாவல் ஏன் பேசப்படவில்லை என்று அவர் எழுதினார். அந்த சாராம்சத்தை இன்று எட்வின் உள்வாங்கிக் கொண்டு, அவர் அதை படித்தாரோ படிக்கவில்லை எனக்கு தெரியாது, அதை எவ்வளவு லயித்து சிலாகித்து வாசித்திருக்கின்றார்கள், கொண்டாடியிருக்கின்றார்கள் என்று யோசிக்கின்ற போது எனக்கு புல்லரிக்கின்றது. 30 ஆண்டுகள் ஆகிறது அந்த நாவல் எழுதி. இப்போது என்னுடைய 10வது நாவல் மராசு வந்த பின்னும் அந்த நாவல் பேசப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் அந்த நாவலை நான் எழுத முயன்றால் எழுதியிருக்க மாட்டேன். ஏன்றால் அந்த கால சூழலே போய்விட்டது. அந்த மனிதர்கள் எல்லாம் மடிந்து போய்விட்டார்கள். ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கலாம், அவ்வளவுதான். இப்போது இருப்பது வேறு தலைமுறை, அவர்களெல்லாம் மாய்ந்து போய்விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக அவர்களெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த காலப்பகுதியில் தான் அந்த நாவலை எழுதினேன். இப்போது என்னுடைய மராசு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழில் மிகப்பெரிய அதிர்வை அது உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் மட்டுமே சுமார் 4 கூட்டங்கள் மராசுக்காக இருக்கிறது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி மும்பையிலும் ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த நாவலை நீங்கள் வாசிக்க வேண்டும். வாசக சாலை அதற்கு ஏற்ற தருணங்களை உண்டாக்கி தர வேண்டும் என்று சொல்லி இந்த இதை தவிர நான் வேற எதுவும் பேசுறதுக்கில்லை. எல்லாத்தையும் அட்மிட் பேசிட்டாப்புல, அவ்வளவையும் உள்வாங்கி அவங்க பேசிட்டாங்க. அதனால் அதற்கு எதிர்வினையாற்றவோ எதுவுமே அதில் ஒன்றுமே இல்லை. இத்தோட என்னுடைய விஷயத்தை முடித்து கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.